வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமை ஆளென்னி குன்றாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி ஒவ்வாத சத்தத்து வழியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கனால் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தென்னாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷே. தினம் காலை நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நமக்கு ரொம்ப உபயோகரமாக இருந்துட்டுருக்கு. அஸ்ட்ராலஜி ஃப்ளீ கிளாஸஸாக நம்ம பண்ணிட்டுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மந்திர கிளாஸ் ஃப்ளீ கிளாஸஸாக பண்ணிட்டுருக்கோம். நிறையா பேர் புக்கிங் கொடுத்து இப்போ நிறையா பேர் அஸ்ட்ராலஜி படித்து அடுத்தது பார்த்துட்டேன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கும் புக்கிங் ஃபுல்லாக இருந்துட்டுருக்கு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனி, நிறையா ஐயர் ஐயங்கார் போன்ற ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் அதில் நிறையா பேர் கொடுக்கறது உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இந்த மந்திர கிளாஸ் குழந்தைகள்னால் எவ்வளோ அழகாக மந்திரம் சொல்கிறது, ஒவ்வொருத்தரும் மந்திரம் சொல்கிறத பார்த்தா நமக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துட்டுருக்கு. அதே போன்ற ஆன்மீக தகவல் புஸ்தகம் சார் ரெடி ஆகிட்டுருக்கா, ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டுருக்கோம். கவலையே பட வேண்டாம், சீக்கிரமாக ஆன்மீக தகவல் புஸ்தகம் வந்து நம்ம வந்து வெளியிடுறோன்னு சொல்லுவோம். சரி, இன்றைய தினத்தில் அதாவது நேற்று நாம் கேட்ட கேள்விக்குண்டான பதில், கமலமுனி அப்படிங்கிற சித்தர் வந்து அவருடைய திருநட்சத்திரம் வைகாசி பூச நட்சத்திரம் தான் அவருடைய திருநட்சத்திரம்னு சொல்லலாம். இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்னென்னா, அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது, அது என்ன சித்தர், சித்தருடைய பேர் என்ன, அந்த சித்தருக்கு ஒரு புனைப்பேரும் இருக்குது, ரொம்ப விசேஷகரமான சித்தர். சரி, அவருடைய பேர் என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி, இது ஆன்மீக கதை. என்றைக்குமே பார்த்துட்டேன்னா நம்ம சொல்கிறத இறைவன் கேட்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் கேட்பார். நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சக்திக்கு நிச்சயமாக பலன், நீங்கள் என்ன சங்கல்பித்தாலும் அது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாள். உங்கள் சங்கல்பம் சுவாமிகிட்ட சொல்லும்போது அப்படியே நடக்கும். அதான் ஆதிசங்கரருடைய அம்மா அப்பா குழந்தை வரம் இல்லாதவளுக்கு எப்போவுமே மகாதேவன் கோயிலுக்கு போய் மகாதேவா சிவசிவா சம்போ மகாதேவான்னு சொல்லி கண்ணில் ஜலம் விட்டு அழுவாள். இறைவனை வேண்டிகிட்டே இருப்பாளாம், குழந்தை வரம் வேணும், குழந்தை வரம் வேணும், குழந்தை வரம் வேணும், குழந்தை. அசரதி ஒன்று கேட்குறது இவா, கேட்ட கேள்விக்கு பாருங்கள், சுவாமிகிட்ட போயாச்சு, அசரதி வருது. உனக்கு இறைவன் குழந்தையாக பிறப்பான், சாட்சாத் சிவனே பிறப்பார், அவர் தான் ஆதிசங்கரர். அவர் பிறந்தார்னா சங்கராங்கிற பேர் வைக்கணும், இத்தனை வயசில் சந்நியாசம் வாங்குவார் அப்படின்னு ரொம்ப அழகாக அவளுக்கு கேட்டிருக்கு. அதே போல் அவள் வந்து ஆதிசங்கரர் பிறக்கிறார், சின்ன வயசில் அவர் வந்து சந்நியாசத்தை பெறுகிறார். இன்னைக்கு உலகம் முழுக்க சங்கர மடம் நிறவியுள்ளது, அம்பாளுடைய ஆலயங்களும் சிவக்ஷேத்திரங்களும் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டையும் போன்ற பல்வேறு பிரதிஷ்டைகளை நிறவியுள்ளவர் ஆதிசங்கர பகவத் பாதால். இன்னைக்கு நம்ம மந்திரங்கள் ஸ்ரத்தையா நம்ம படிக்கிறோம், மந்திரங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், வேதாந்தங்களை தெரிஞ்சுக்கணும், அது ஆதிசங்கர பகவத் பாதால் தான். அந்த மாதிரி இறைவனை சதாகாலம் நம்பினா அவள் அம்மா அப்பா மகாதேவா மகாதேவாங்கிற நாமத்தை தவிர வேற எந்த நாமமும் அவருக்கு தெரியல. இப்போ அவளுக்கு அந்த அசரதி பகவானுக்கு அதோடைய காதில் போச்சு, அதுக்குண்டான அசரதி நம்ம கேட்டது. இந்த மாதிரி நமக்கு வேண்டுதல் இறைவன் நம்ம வேண்டுதலை ஏற்றுப்பார, நிச்சயம் ஏற்றுப்பார், நம்பிக்கை தான். குழந்தைய நம்பி அம்மா அப்பா என் குழந்தை என்ன காப்பாற்றுவான்னு நினைப்பான், கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் பூர்ணமான நம்பிக்கை. கணவன் நினைப்பான், மனைவி இருக்கா எனக்கு என்ன கவலை, குடும்பத்தை அவள் பார்த்துப்பா, பெரிய தெய்வம். மனைவி இருக்கா, கணவர் என்னை பார்த்துப்பார், அவர் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லையா. தங்க அண்ணா பேல ஒரு தைரியம், அண்ணன் தங்க பேல ஒரு தைரியம், அக்கா தம்பி பேல ஒரு தைரியம், தம்பி அக்கா பேல ஒரு தைரியம். இப்படி எல்லாமே பார்த்துட்டேன்னா இந்த பந்த பிணைப்புகளை இறைவன் உண்டாக்கி கொடுத்து அதில் நம்பிக்கைங்கிறத உண்டாக்கி கொடுத்து அந்த நம்பிக்கை முழுமையாக இறைவன் பேரில் செலுத்தினோம்னா அந்த இறைவன் நம்மளுடைய சொல்லை ஏற்றுக்கொள்வாருங்கிறதுல இந்த கதையே நமக்கு ஒரு பெரிய உதாரணம். ஆக உங்கள் வேண்டுதல் பழிக்குமான்னு கேட்டால் நிச்சயம் பழிக்கும், ஆத்மார்த்தமான வேண்டுதல் பழிக்கும்னு சொல்லி இன்றைக்கி ஒரு ஆன்மீக கதை குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 8/10/2020
சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 22 திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் மாலை 8:06 வரை பின்பு திருவாதிரை இன்றைய திதி சஷ்டி மதியம் 1 பின்பு சப்தமி சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் கேட்டை விருச்சிக ராசி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை இன்னைக்கு சஷ்டி நேற்று மத்தியானத்திலிருந்து இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்கு சஷ்டி முருகப்பெருமானுக்கு விரதம் குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு சஷ்டி விரதத்தை தவிர ஒரு பெரிய விரதம் வேறு எதுவுமே அப்பேற்பட்ட அற்புதமான நாள் இன்றைய தினம் முருகா 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 முருகான்னு மன உருகி வென்ற வாளுக்கு நினைச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கும் இன்றைய தினத்துல பிறந்த நட்சத்திர நாள் கொண்டாடுறவா தேதி கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம் மேஷ ராசி என்பர்களே வெற்றி உண்டு நினைச்ச காரியம் நன்மையா நடக்கும் அப்படின்னு நினைச்ச காரியம் சக்சஸ்ஃபுல்லா முடியும் மனசுல ஒரு தைரியம் இறைவன் நம்ம நன்னா வச்சுட்டு இருக்காரு இன்னும் நன்னா வச்சுப்பாரு இன்னும் நன்னா வருவோம் அப்படிங்கிற ஒரு மனதுல ஒரு திருப்தி தைரியங்கள் கூடி வரக்கூடியதா இருக்கும் ஒவ்வொன்னா பார்த்து நம்ம செய்யும் பொழுது அதுல ஒரு திருப்திகள் கூடக்கூடியதா இருக்கும் விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிறு சிறு பிரயாணங்கள் மன நிம்மதியை கொடுக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி மன திருப்தியோடு செயல்படுவேன் சில விஷயங்களில் மனசில் குழப்பம் ஏற்பட்டதுன்னா அதை பண்ணவே வேண்டாம் ஓரிரு நாள் கழிச்சு அதுக்கு முயற்சி பண்ணலாம் நல்ல பலன்கள் கனவுகள் பலிதமாகும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு மேஷராசி அன்பர்கள் ரிஷபராசி நேயர்களே நண்பர்கள் மூலமாக நிறைய காரியங்கள் நடக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கா பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா டீச்சரா இருந்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி மேக்கப் மேனா இருந்துட்டு இருக்கிறோம் அதே சமயத்துல பிற கொரியோகிராஃபர் இருந்துட்டு இருக்கிறவங்க டான்ஸ் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்க பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்க ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஒன்று சைன் பண்ணியிருக்கேன் சார் எனக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியுமா நிச்சயம் சக்சஸ்ஸா முடியும் புதிய தொழில் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கிற அனுகூல்யமா நடக்கக்கூடிய அற்புதமான இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயிருப்பர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மிதுன ராசி நேயர்களே உயர்ந்த சிந்தனை ஒரு காரியத்தை எடுக்கும்போது ரொம்ப அழகாக வெற்றி பெறுவார் நினைச்ச காரியம் நடக்கும் ஒரு நபர் அப்படி தான் சொல்லியிருந்தார் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கார் அவர் வந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்து சார் இன்னைக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லியிருந்தால் வாய்ப்பே இல்லை காலையிலேருந்து தடங்கள் தான் இருந்திருந்தது சார் ஆனால் பெரிய ஆச்சரியம்னா மத்தியானம் 2 ஒருத்தர் வந்தால் வந்தோன்னா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டா நீங்கள் திருப்பி அந்த நிகழ்ச்சியை எடுத்து பார்த்தேன் யூடியூப்பில் காலையில் கொஞ்சம் மன சலசலப்பு இருக்கும் மத்தியானத்துக்கு மேலே வெற்றின்னு நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி வெற்றி சார் எனக்கு மிதுன ராசி தான் சார் திடீர்னு அட்வான்ஸ் வந்தது அந்த இடத்த முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப மாசமாக நாங்கள் அதுவும் இந்த பீரியடில் போகுமான்னு நினச்சிட்டு இருந்தேன் சக்ஸஸாக போயிடுச்சு சார் அதுக்காக உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் சார்னு சொன்னால் இந்த மாதிரி நிறையா பேர் இருந்திருக்கு மிதுன ராசி என்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய காரியங்கள் வெற்றி உண்டு நினைச்ச காரியங்கள் லாபகரமாக நடக்கும் சில விஷயங்கள்லாம் மனசில் தோணும் அப்படியே நடக்கும் உங்களுக்கு கை கால் அடிபட்ட இடத்துலேயே அடிபடுறது ரொம்ப சாகசம் பண்ணுறேன்னு வெயிட்டான விஷயங்கள்லாம் தூக்காதீங்க வழுக்கிற இடத்துல போகிறத தவிர்த்து வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து எதையும் அசால்ட்டாக எடுத்துருப்பாங்க இன்றைய தினத்தில் பார்த்துட்டுலாம் ரொம்ப கேர் எடுத்து பண்ணக்கூடிய எல்லா காரியமும் லாபகரமாக நடக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்கான இன்றைய தின வழிபாடு கடகராசி என்பவர்களை சுகமான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நடச்ச காரியங்கள்லாம் நன்மையாக நடக்கும் நடக்காது நினச்ச விஷயங்கள் நீங்கள் போய் அந்த காரியத்தில் வெற்றி பெற்று வந்துடுவீங்க சில விஷயங்கள்லாம் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வாகனம் வாங்கணும் மாற்றணும் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துட்டு இருக்கேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு போயிடும் எதிர்த்து பேசணுமா திருப்பி சுமூகமாக வந்துடும் குழந்தைகள் பரிசைக்காக படிச்சுட்டு இருக்கோ பயந்துன்னு இருந்த காரியங்கள்லாம் போடும் ஒன்றும் கவலைப்படாது ஒரு காரியம் நான் செஞ்சு முடிச்சிருவேன் நினச்ச விஷயங்களே முடிச்சிருவேன் டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கோ எஜுகேஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோ வாளுக்கு அனுகூல்யம் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் கடகராசி அன்பர்கள் சிம்மராசி என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல 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 மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரியும் சில நல்ல மனிதர்கள் நல்ல விஷயத்தை செய்யும் சில விஷயங்கள் நண்பர்கள் உதவிகள் செய்வார் நம்ம போக முடியாத காரியங்கள் அவா மூலமாக யாருக்கேனும் ஆஸ்பத்திரி
யாருக்கும் பணம் தேவைப்படும், யாருக்கேனும் உதவி தேவைப்படும், சட்டுன்னு அது உதவி அனுகூல்யம் கூடி வர்றதுக்குண்டானதாக இருக்கும். விசேஷ நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இந்த தினத்தில் பார்த்துட்டோம்னா பூர்வீக சொத்து சம்பந்தமாக விற்பனையாகிற காரியங்கள்லாம் கை கொடுக்கும். யாருக்கும் தெரியாது எனக்கு இருந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி நன்னா இருக்கேன்னு சொன்ன மாதிரி உங்களையே நீங்கள் நினச்சி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அர்த்தமாக குழந்தைக்காக குழந்தைக்காகனு சொல்லி எல்லா காரியத்தை எடுத்து பண்ணுவேன். பிரிந்த தம்பதினோ ஒன்றுவா சேருவா, சில நேரம் சண்டை போட்டவா திருப்பி ஒற்றுமையாக மாறுவா. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. கன்னிராசி என்பர்களை பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நிறைய விஷயங்களில் பாராட்டுதல்கள் வந்து குவி, சில காரியங்களில் உண்மையாகவே டெடிக்கேட்டடாக பண்ணுவேன். பியூட்டிஷியன் படிச்சுட்டுருக்கோம், டெய்லரிங் படிச்சுட்டுருக்கோம், கம்பெனியில் சுயோவாக இருந்துட்டுருக்கோம், வேலையாட்கள் புதுசாக இருக்கிறோம், டைரக்டராக இருந்துட்டுருக்கோம், சினிமா சம்மந்தமான துறையில் பொலிட்டிக்கலாக இருந்துட்டுருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும், குழப்பங்கள்லாம் தீரும், மனசில் ஒரு தைரியம் தோணும். இது எப்படியும் பார்ப்போம், ஒரு கை பார்த்துருவோன்னு நினைப்பேன், அந்த கையில் வெற்றி பெற்றுவேன், நிறையா நபர்கள்ட்ட பேசுவேன், அவாட்ட உண்மையும் இருக்கும் பொய்யும் இருக்கும் ரெண்டும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அழகாக இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி சம்மந்தமாக ஃபேன்சி ஐட்டம் சம்மந்தமாக நகை கடை வச்சுருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கவளுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்கள். துளாராசினியர்களே, நிறைய ஒரு விஷயத்தை நோக்கி கவலைப்பட்டிருந்த காரியங்கள்லாம் போதும், பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்துக்கோ. பிரயாணங்கள் கை கொடுக்கும், கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது, ஆடிட்டிங்காக படிச்சுட்டுருக்கோம், நிறைய எக்ஸாம் எழுதி திருப்பி திருப்பி நான் வந்து பரீட்சை எழுதிட்டே இருக்க எனக்கு வெற்றி பெற முடியும்னு வருத்தப்பட்டவா திருப்பி முயற்சி பண்ணுங்கள், நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்குன்னு தனியாக டியூஷன் சேர்றது, சில பேர் மந்திர கிளாஸ் படிக்கணும், இப்போ ஜோதிடம் படிக்கணும்னு சொல்லுவோம், ஜோதிடத்தை என்னோடய ஜாதகம் செக் பண்ணணும்னு சொல்லுவோம், இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களில் இன்றைக்கி நாட்டங்களாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா கோயில் கட்டின்னு இருக்கவா கோயிலுக்காக ஏதாவது விக்கிரகங்கள் வாங்கி கொடுக்கணும், ஹோமத்துக்காக கொடுக்கணும் வச்சுருக்கவளுக்குலாம் அனுகூல்யம் இருக்குது. குலதெய்வ கோயில் வழிபாடு விசேஷ பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குனாலும் நல்ல நாள். ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பயங்கள் இருக்கும், உண்மைதான், எதையும் பேசும்போது கவனம் இல்லை, சட்டுன்னு பேசிடுவோம், அப்புறம் கோவிச்சிருக்கோம், அப்புறம் மனசு சங்கடப்படும் இல்லையா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சுவாமியினுடைய நாமம் சிவசிவாய சிவசிவாய சிவசிவா, முருகா 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 முருகாங்கிற நாமம் விசேஷ நாமமாக இருந்துருக்கும். அதுமாதிரி இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம், ரொம்ப சிரமமான வேலைகளை எடுத்து பண்ண வேண்டாம், யார்கிட்டையும் ஒரு வேலையை கொடுத்துட்டு பார்த்துப்பான்னு விட வேண்டாம், ரொம்ப அதில் கவனமாக பார்த்துக்கணும். பண விஷயங்களை நம்பி பணம் போட வேண்டாம், வேகமாக வாகனத்தில் போகிற தவிர்த்துக்கு வந்து காஸ்ட்லி பொருட்கள் எங்கேயாவது வச்சுட்டோம், ஐயோ இங்கே வச்சுட்டோமே அங்கே வச்சுட்டோமே வீட்டு சாவி வச்சுட்டோமே அப்படின்னு யோசனைகள் வரும். அதனால் எதையுமே பார்த்து செய்யணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, அமைதியாக இருந்து சில காரியத்தை புரியக்கூடிய அற்புதமான இந்த காரியம் நடக்காது நடக்காதுன்னு நினச்சா நடந்துடும், அது சக்ஸஸ் ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். ஆஸ்பத்திரியில் இருப்பாள், ரொம்ப பயந்துருந்தவா, திருப்பி வீடு திரும்பறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருந்தது, ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ண வேண்டியதாக இருந்துருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம், பெற்ற தாய் தன்னை ரொம்ப நாள் பார்க்காதவாளை போய் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இடம் விட்டு இடம் மாறுதலை பற்றி சிந்திப்பல், வீடு மாற்றம்தான், அது உங்களுக்கு அனுகூல்யத்தை தரும். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யார்ட்டையும் சொல்லாமல் இதை செய்கிறோம் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்காதீங்க, சொல்லிட்டு செய்யுங்க, தப்பே கிடையாது, எதுக்காக பயந்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நிறையா பேர்கிட்ட நீங்கள் நல்லா இருக்கிறதா நல்லா இருக்கிறதா நல்லா இருக்கிறதா பல பேர்கிட்ட கேட்பீங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முடிந்த வரைக்கும் பார்த்துட்டோம்னா மற்றவ என்னை பாராட்டணும்னு நினைக்கவே நினைக்காது. இன்றைக்கி திருமண நாள் கொண்டாடுறவா பிறந்த நாள் கொண்டாடுறவளுக்கு இன்றைக்கி நிறையா கிஃப்ட் எல்லாம் வரும், இன்றைக்கி ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு பொருள் உங்கள் கைக்கு வரும், நிறைய நினச்ச காரியங்கள் நடக்கும், புதிய வேலை வாய்ப்பு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலையில் இருக்க தொழில் ரீதியாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்குள்ளான வாய்ப்பு, ரொம்ப நாள் இருந்த பிரச்சனை இருந்த இடங்கள் பிரச்சனைகள்லாம் தீரும், கடன் பிரச்சனைகள்லாம் தீரும், மனசில் ஒரு நிம்மதி கூடி வரும், தெய்வ வழிபாட்டில் ஒரு நிம்மதி கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஒரு விஷயத்தை மனசில் நினைக்கிறாரு சட்டு நடந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி நிறையா காரியங்கள் அப்படி நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது.
மதிப்பு மரியாதை கூடக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்பந்தமான துறையில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. புதிய விஷயங்கள் பண்ணணும்னு நினைச்சிருக்கிறவளுக்கு வியாபார தொடக்கம் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சில பேர் உங்களுக்கு நெகட்டிவாக சில விஷயத்தை சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவாக தோணி அந்த காரியத்தை பண்ணலாம் உங்களுக்கு வெற்றியாக வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர திருஷ்டிகள் நிறையா இருந்துருக்கு. அதில் முன்னேற்ற தடங்கள் இருக்கும், அதுக்குண்டான திருஷ்டி எடுத்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமாக அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய சகோதர சகோதரிகிட்ட அன்பாக பேசுவேன், இல்லை அவளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணி கொடுப்பேன். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டானது ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தை பத்தாக பெருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த தினத்தில் இருக்கும். உங்கள் மனசில் தோணுதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்கு உண்டான நல்ல 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 மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த தினத்தில் விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல நண்பர்கள் மூலமாக நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக, பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் இந்த தினத்தில் உண்டு. துணி சம்பந்தமாக, ஐடி சம்பந்தமாக, கணினி சம்பந்தமான, கோயில் அச்சராக இருந்துப்போ, யோகா ஆசிரியராக இருந்துருக்கவர்கள், கம்பெனி சிஇஓவாக இருந்துருக்கவங்களுக்கு நல்ல புதிய தொழில் தொடங்க நினச்சிருக்கிறவளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் பார்த்துட்டோம்னா வாகனங்களில் வேகமாக போகிறது அறவே தவிர்த்துக்கு, திடீர் பிரயாணங்களை பற்றி சிந்தனை பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக சார், எங்களுக்கு வந்து பெயர் வைக்கணும் சார், அதாவது நியூமராலஜி பிரகாரம் பெயர் வைக்கிறதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தா. பொதுவாக பெயர் வைக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் பிறந்தது 23 வச்சுக்கோங்களேன், அதை வந்து 2+3 5 எடுப்பாங்க. அதுக்கப்புறம் விதி என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கூட்டுவாங்க, அதை ஒரு எண்ணாக எடுப்பாங்க. இதுக்கு வந்து நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகத்தின் அடிப்படையில் உங்களுடைய பெயர்களை வைக்கிறது வழக்கங்களாக இருந்துகிட்ருக்கும். பெயர் வைக்கிறது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய மொழி சார்ந்து, உங்களுடைய தெய்வம் சார்ந்து உங்களுடைய பெயர் வைத்துக்கொள்வது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இனிஷியல் வச்சு, அம்மா அப்பா உள்ள ஊர் பேர் வச்சு இனிஷியல் வச்சு பேர் வைக்கிறது ரொம்ப விசேஷம். அதே சமயத்தில் பார்த்துட்டோன்னா, அந்த பெயரை வைக்கும்போது 16வது நாள் குழந்தை பிறந்து 16வது நாள் புண்ணியாகாஜனம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பெயரை வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அந்த பெயரில் சக்தி, இப்போ எங்கள் தாத்தா பேர் நான் சொல்கிறேன்னா, அந்த பேர் எனக்கு ஒரு கம்பீரமாக இருக்க வேண்டாமா, அந்த பேரை நான் வந்து எடுக்க வேண்டாமா, சிவபெருமானுடைய பேரை வச்சுருக்கேன்னா நான் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி மனசில் எழுந்திட்டு அந்த பெயரை வைத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பேருக்குள்ளே அந்த உச்சரிப்பு சக்தி ரொம்ப பலமாக இருந்துருக்கணும். பேருக்குள்ளே இந்த உச்சரிப்பு பலம் நல்லா இருந்தால் தான் நிச்சயமாக நல்ல பெயர் இருக்கும். இந்த பிறவியில் நம்ம எடுக்கக்கூடிய பெயர் நம்ம முன்னே நிர்ணயம் பண்ணது தான், இறைவன் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேர் தான் சொல்லிட்டான், நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது இப்போ நம்ம இந்த பேரை வைக்கிறோம், நான் நியூமராலஜி பார்த்து வச்சேன், அதை வச்சேன், இதை வச்சேன்னு சொல்கிறேன், அப்படியெல்லாம் இல்லை. பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பெயர்கள் நிர்ணயிக்கப்பட்டது. அதனால்தான் அகஸ்தியருடைய ஓலைச்சுவடியிலையும் மற்ற ஓலைச்சுவடியிலையும் உங்களுடைய பெயர்கள் அதில் இருக்குது. பெயர் மாற்றமே பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த பெயர் மாற்றம் அதுக்குள்ளே இருந்துருக்கு. ஆக உங்களுடைய பெயர்கள் வந்து வலுவாகவும் பலமாகவும் இருக்கான்னு நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெயர்கள் வைக்கும்பொழுது அந்த பெயர் உங்களுக்கு பலம் உள்ளதாக இருக்கும். 4 பேர் சொல்லி அந்த பெயர் பிரபல்யமாகக்கூடிய சக்தி வரதாக இருந்துருக்கணும். அந்த பெயருக்குண்டான சிந்தனையும் செயல்பாடுகளும் நம்மளுக்குள்ளே ஆழ்ந்து இருக்கக்கூடியதாக இருந்துருக்கணும். பெயர் நம்மளுடைய வாழ்க்கையை பெயர் எடுக்கிற அளவுக்கு வரக்கூடியதாக இருந்துருக்கணும். ஆக பெயரை மாற்றுறது எதை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சும்மா சாதாரணமாக எல்லாத்துக்கிட்டையும் பெயர் வைக்கிற பெயர் அப்படி வைக்கப்படாது. நிறையா பேர் பெயரை மாற்றம் பண்ணதுக்கப்புறம் லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால் பெயர் மட்டும் வாழ்க்கையாகாது, உங்கள் ஜாதகத்தில் அந்த பெயர் மாற்றுறதுக்குண்டான தன்மைகள் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 18 சித்தர்களும் தன்னுடைய இயற்பெயர் கிடையாது. ஏன்னா 18 சித்தர்களும் சரி, அதே மாதிரி குருக்கிட்ட போனாலே பெயரை மாற்றிடுவாங்க, சன்னியாசம் எடுக்கிறதுனா பெயரை மாற்றுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெயரில் நம்மளுடைய விதி பயன் அமைஞ்சு கிடக்கு. அதனால் உங்கள் பெயருக்குண்டான விதி பயன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் இடத்துக்கு எண்கணிதம்ங்கிறது ஒரு உதவிகரமாக இருந்துருக்கும். எண்கணிதம் வெறும் எண்கணிதம் கிடையாது, ஜோதிடத்தின் ஒரு துணைக்கோள் தான், அதாவது ஜோதிடத்தின் ஒரு துணை பகுதி தான். ஆக ஜோதிடத்தின் அடிப்படையாக வைத்து உங்களுடைய பெயர்களை வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில பேர் நட்சத்திர பெயர்கள் வச்சுருப்பாங்க, நல்லது தான், தப்பு கிடையாது. அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், எண்களை சேர்த்து, அதாவது ஏ அதே மாதிரி வி இந்த மாதிரி எண்களை சேர்த்து கொண்டு அந்த பெயருக்கும் படிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அதனால் பிரயோஜனம் கிடையாது. அதனால் பெயர்களில் உள்ள சக்தி அது நிச்சயம் வெற்றி பெறும். ஏன்னா சக்தின்னு சொல்லும்போதே நமக்கு அந்த பலத்தை காமிக்கிறோம், லக்ஷ்மின்னு சொல்லும்போதே செல்வத்தை பற்றி நம்ம நினைக்கிறோம், சரஸ்வதி அம்பாள்னு சொல்லும்போதே கல்விங்கிற சிந்தனை நமக்குள்ளே வந்து, மகாவிஷ்ணுன்னு சொல்லும்போதே ஸ்திதிகாரகர், பிரம்மான்னு சொல்லும்போதே படைப்புக்குண்டான அதிபதியாக, முருகன்னு சொல்லும்போதே அழகன் என்ற பெயர், கண்ணன்னு சொல்லும்போதே கிருஷ்ணன் என்று சொல்லும்போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு நிம்மதி. அப்போ பெயருக்குண்டான அதிர்வுகள், ஏன்னா
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காற்றை சொல்லாக மாற்றி அந்த சொல் அந்த சொல்லுக்குண்டான அதிர்வுகள் வலு ஜாஸ்தி. ஆக எண்கணிதம், இந்த எண்கணிதம் ஜோதிடத்தின் அடிப்படையாக வரும்பொழுது வாழ்க்கையின் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சொல்லி, உங்கள் பெயரில் இருக்கக்கூடிய சக்தி எண்கணிதத்தின் பிரகாரமும் மந்திர உச்சாரணின் பிரகாரமும் வளமுள்ளதாக இருக்கா சக்தி வாய்ந்ததாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். ஆக இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக தகவல் பெயரை பற்றி சொல்லுங்கள் சார்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பெயருக்கு உண்டான ஆன்மீக தகவல் தாந்திரிக பாசத்தை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்ற ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.